காலை வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் தாள் இரண்டு கட்டுரை பகுதியை பார்க்க உள்ளோம். இன்றைய தலைப்பு விளக்க கட்டுரை, காடுகளின் பயன்கள். மாணவர்களே, இன்றைய பாட நோக்கம் மாணவர்கள் கருத்துக்களை வாசித்து அதன்பின் விவரித்து எழுதுவர். இன்றைய விளக்க கட்டுரையை எழுதுவதற்கு முன் மாணவர்கள் கண்டிப்பாக அதன் அமைப்பு முறையை அறிந்திருக்க வேண்டும். ஒன்று, முன்னுரை. மாணவர்கள் முன்னுரையில் தலைப்பை கண்டிப்பாக விளக்க வேண்டும். இரண்டு, கருத்துகள். மாணவர்கள் தலைப்பையொட்டி நான்கு அல்லது ஐந்து கருத்துக்களை எழுதி விவரிக்க வேண்டும். முடிவுரை, மாணவர்கள் இரண்டு அல்லது மூன்று வாக்கியங்கள் எழுதி விவரிக்க வேண்டும். இவை அனைத்தும் இருந்தால் விளக்க கட்டுரையின் அமைப்பு முறை சரியாக உள்ளது. முன்னுரை, மாணவர்கள் கொடுக்கப்பட்ட முன்னுரையை எழுதி கட்டுரையை எழுத தொடங்கலாம். இப்பொழுது உங்களுடைய பாட நூலில் பக்கம் 16 இந்த முன்னுரையை உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. மாணவர்கள் இதனையே பயன்படுத்தி உங்களுடைய கட்டுரையின் முன்னுரையை எழுதி கொள்ளலாம். சுகமான வாழ்வுக்கு அடிப்படையாக திகழ்வது காடுகளே. மரங்கள் அடர்த்தியாக வளர்ந்திருக்கும் தொகுதிகளையே காடுகள் என்கிறோம். காடுகள் உயிரினங்களுக்கு பல வகையில் பயனளிக்கின்றன என்றால் அது மிகையாகாது. மாணவர்கள் இந்த முன்னுரையை உங்களுடைய கட்டுரை புக்களில் எழுதி கொள்ளலாம். மாணவர்கள் கருத்துக்களை எப்பொழுதும் நாம் பத்தி முறையில் தான் எழுதுவோம். அதன் பின் அதன் விளக்கத்தையும் எழுதுவோம். இப்பொழுது கருத்து ஒன்று, அதாவது பத்தி ஒன்று, காட்டு விலங்குகளின் இருப்பிடம், முக்கிய கருத்து. இந்த பத்தியில நீங்க எதை பற்றி விளக்க வேண்டுமென்றால் காட்டு விலங்குகளின் இருப்பிடத்தை பற்றி விளக்க வேண்டும். இங்கே பல உதாரண வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இதை சேர்த்து கோவையாக ஒரு பத்தியில் எழுத வேண்டும். ஒன்று, காடுகள் காட்டு விலங்குகளின் இருப்பிடமாக திகழ்கின்றன. கொடிய விலங்குகள் வாழ்வதற்கு காடுகள் மிகவும் அவசியம் என்றால் அது மிகையாகாது. சிங்கம், புலி, யானை மற்றும் பல வகை விலங்குகள் வாழ காடுகள் மிக அவசியம். காடுகள் இல்லையே இவ்விலங்குகள் முற்றிலவை எதிர்நோக்கும். மாணவர்கள் இப்பொழுது முதல் பத்தியை எழுதலாம். இப்பொழுது கருத்து இரண்டு, பூமியின் வெப்பத்தை குறைக்கின்றன. ஆசிரியர் ஏற்கனவே சொன்னது போல் இந்த கருத்துக்களை அனைத்தும் இரண்டாவது பத்தியாக கோவையாக எழுத வேண்டும். வாக்கியம் ஒன்று, காடுகள் பூமியின் வெப்பத்தை குறைக்கின்றன. காடுகளின் குளிர்ச்சி தன்மை மழை பொழிய செய்கின்றன. அதிகமான வெப்பத்தால் நாம் துன்புறுவதற்கு காரணம் காடுகள் அழிக்கப்படுவதனால்தான். காடுகள் அழிவால் சூட்டினை தணிக்க இயலாமல் அவதிக்குள்ளாகிறோம். மாணவர்கள் இந்த கருத்துக்கள் எல்லாம் சேர்த்து முழுமையான ஒரு பத்தியில எழுத வேண்டும். இப்பொழுது கருத்து மூன்று,
மூன்றாவது பத்தி மண் சரிவு நிலச்சரிவு இயற்கை பேரிடர்களை தவிர்க்கின்றன. வாக்கியம் ஒன்று, காடுகள் மண் சரிவு நிலச்சரிவு இயற்கை பேரிடர்களை தவிர்ப்பதற்கு பேருதவியாக இருக்கின்றன. மரங்களின் வேர்கள் மண்ணை இறுக்கி பிடிப்பதால் மண் கரைந்து செல்லாமல் தடுக்கின்றன. காடுகள் மண் அரிப்பை தடுத்து இயற்கை பேரிடர்களில் இருந்து நம்மை பாதுகாக்கின்றன. மாணவர்கள் இந்த வாக்கியங்கள் எல்லாம் கோர்த்து முழு பத்தியில் எழுத வேண்டும். ஆம் மாணவர்களே, இப்பொழுது உங்களுக்கான பயிற்சி நேரம். மாணவர்கள் என்ன செய்ய வேண்டும்? மாணவர்கள் கொடுக்கப்பட்ட முன்னுரை கருத்துகள் அனைத்தும் பத்தியில் முழுமையான கட்டுரையாக எழுத வேண்டும். இதுக்கு முன் பார்த்தீங்கன்னா மூன்று கருத்துகள் ஆசிரியர் கொடுத்து அதன் பிறகு அதன் உதாரண வாக்கியங்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. மாணவர்கள் அனைத்தும் ஒரு பத்தி முறையில் எழுத வேண்டும். ஆனால் மாணவர்கள் சுயமாக முடிவுரையை எழுத வேண்டும். இதற்கு முன் ஆசிரியர் முன்னுரை கருத்துக்கள் எல்லாம் ஆசிரியர் கொடுத்து விளக்கிட்டேன். இப்பொழுது நீங்களே சுயமாக முடிவுரை ஒன்றை யோசித்து இரண்டு அல்லது மூன்று வாக்கியங்களுக்குள் ஒரு முடிவுரையை எழுத வேண்டும். இந்த பயிற்சியை எந்த புத்தகத்தில் எழுத வேண்டும் என்றால், மாணவர்கள் கட்டுரை பயிற்சி புத்தகம் அதாவது நீல வர்ண புத்தகம் உங்களிடம் இருக்கும். அந்த புத்தகத்தில் மாணவர்கள் முறையாக திகதிக்கிழமை எழுதி தலைப்பை எழுதி மற்றும் கொடுக்கப்பட்டுள்ள முன்னுரை கருத்துக்கள் எல்லாம் எழுதி முறையான கட்டுரையை ஆசிரியருக்கு அனுப்ப வேண்டும். ஆம் மாணவர்களே, இந்த கட்டுரையின் வாயிலாக நாம் காடுகளை எவ்வாறு பாதுகாக்க வேண்டும் என்பதை அறிந்து கொண்டோம். இனி நாம் காடுகளை நேசிப்போம், நிறைய செடிகளை நடுவோம் என கூறி ஆசிரியை விடைபெறுகிறேன். மீண்டும் சந்திப்போம். நன்றி மாணவர்களே.